கலாத்திரிகள் நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றார், அவரால் உலகம் இச்சைகளினாலே கெட்டு போனதான இந்த உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. அவரால், யார் அந்த அவர்? இயேசு கிறிஸ்து. அப்படின்னால் தேவனுக்கும் அவருக்கும் ஒரு சரியான ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தேவனுக்கும் அவருக்கும் சரியான ஒரு தொடர்பு இருந்தனாலே அவரை தன் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் முதன்மையாக வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் தேவனை முன்னாக வைத்திருக்கிறோம்? கிடையாது. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 10 நிமிஷமாவது அந்த தேவனுடைய பாடுகளை தியானிக்கிறீங்க? கிடையாது. என்ன அனுபவம் உங்களிடத்துல இருக்கும்? இருக்காது. இங்கே தேவனுக்கும் பவுல் அப்போஸ்தலருக்கும் சரியான ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம், அது பிணைந்து இருப்பதனாலே, பிரிக்க முடியாதவன் இருக்கிறதுனாலே, அந்த பலத்திலே தான், அதான் அவரால், சும்மா ஒரு மனுஷனால உலகத்துல இருந்துகிட்டு உலகத்தை ஜெயித்து வாழ முடியாது. முதல்ல என்ன தேவை? தேவனுக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு ஐக்கியம் வேணும். அவரோடு எனக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அவரோடு நெருங்கி இருக்கிறேன். அதனால்தான் எனக்கு என்ன, இந்த உலகம் சிலுவையிலே அறையப்பட்டதா இருக்கிறது. எனக்கு சரியான ஒரு ஜெபஜீவியம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த ஜெபமும் கடமைக்காக காலையில் எழும்பினேன் சாயங்காலம் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துக்கிடும் என்று சொல்லக்கூடியது அந்த ஜெபமாக இருக்கக்கூடாது. உருவாக்கின தேவனை குறித்ததான சிந்தையோடு இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவேன் என்று பொருத்தனை பண்ணக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். அவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடியதான ஒரு சிந்தையுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இச்சைகள், ஆசைகள், தீய எண்ணங்கள் நெருக்கும் போது, அந்த பாடுகளை தியானிக்கும் போது அவைகள் மாறிப்போகும். அதுதான் விழிப்பான ஜீவியம். வாசிங்க மறுபடியும். நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டது. அப்படி ஆனால் அந்த மனுஷன், அந்த தெய்வ மனுஷன், அந்த பரிசுத்த மனுஷன் சிலுவையை குறித்து எவ்வளவு ஒரு தியான உடைய மனுஷனா இருக்கிறோம்! நமக்கு இந்த கொஞ்ச நாட்களிலே தியானிக்க கஷ்டமா இருக்கும். பாடுகள் என்று சொல்லும் போதே நமக்கு அது கஷ்டமா இருக்கு. ஆனால் அவருடைய தியானம் முழுவதுமே எப்படி? சிலுவை. எனக்காக பாடுபட்டார், எனக்காக அறையப்பட்டார். என்னால ஒரு சிறு ஆணியை அறையப்பட்டது தாங்க முடியாது. அப்ப அந்த வலியும் வேதனையும் வியாகுலமும் எத்தனை மடங்கு அதிகம் என்பதுதான் அவருடைய தியானம், அவருடைய சிந்தை, அவருடைய உணர்வு. வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. என் தியானம், என் ஜெபஜீவியம் சிலுவையை குறித்து தியானம், ஜெபஜீவியம் அதிகமாக இருந்ததுனால அவரால் எனக்கு உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கு. நமக்கு ஏன் உலகம் நம்மளை மேற்கொள்ளுது? இந்த சிலுவையின் தியானம் நமக்கு அதிகமாக இல்லை, அதனால் என்ன செய்து உலகம் மேற்கொண்டு விட்டது. இங்க என்ன சொல்றாரு, நான் என்ன உலகத்தை என்ன செய்யல, நான் கட்டுப்படுத்தல, அவரால் அந்த பற்று, அந்த சிநேகம் எனக்கு அவருக்கு மேல அதிகமாக இருக்கிறதுனால உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கு. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன்.